இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு தலைப்பு, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. இந்த தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். உலகத்துல இன்னைக்கு எல்லா மனுஷர்களுடைய மனசுலயுமே அநேக விருப்பங்கள் இருக்கு. இதையெல்லாம் எனக்கு கிடைக்கணும், இவைகள் எல்லாம் எனக்கு கிடைக்கணும். ஆனா எல்லாருக்குமே அது கிடைச்சிருதா? இல்லை, போராடிக்கிட்டே இருக்காங்க. மரணம் வர்ற வரைக்கும் போராடுறாங்க. மரணம் அடைந்தும் அவர்கள் விரும்புகிற காரியம் அநேகருக்கு கிடைக்கிறது இல்லைங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. சரி, யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? எல்லாருக்குமே கிடைக்குமா? இல்லை. யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:24 துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். தேவஜனமே, துன்மார்க்கர் பயப்படுகிற காரியம் அவங்களுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். தேவஜனமே, யார் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு, யாரோட விருப்பத்தை அங்கீகரிக்கிறார்னா, நீதிமான்களுடைய விருப்பத்தை அங்கீகரிக்கிறவர். ஏன் அப்படின்னா, நீதிமான்களுடைய விருப்பம் ஆண்டவருடைய பார்வையில் செம்மையானதா இருக்கும். நிச்சயமாகவே அவர்களை ஆசீர்வதிக்கிறவர். சரி, யார் நீதிமான் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6:9-11 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? அநியாயம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், அந்த தொழில நேர்மை இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். பால் வியாபாரம் பண்றோம், அந்த பாலில் பாதி தண்ணி. உணவு பொருளை வியாபாரம் பண்றோம், நம்ம செய்கிற வியாபாரங்களில் நேர்மை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம பேசுகிற வார்த்தையில் அடுத்தது வாசிங்க. வஞ்சிக்கப்படாதீர்கள், வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆணைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை, நீதிமான் விரும்புகிற காரியம்தான் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறார். முதல்ல நம்ம பார்க்குறோம் பரிசுத்த வேதாமத்தில் யாரெல்லாம் தங்களுடைய விருப்பத்தின்படி பெற்றுக்கொண்டாங்கன்னா அது நிறைய பேரை பார்க்க முடியும். ஆபிரகாம் தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டார், தேவன் அவருடைய 100வது வயதில் ஈசாக்கை கொடுத்தார். அதே போல் அன்னாள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா அது உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. தேவன் தீர்க்க தரிசியாகிய சாமுவேலை கொடுத்தார். அதே போல எசேக்கியா ராஜா ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த, இனிமேல் நீ பிழைக்க மாட்ட, மரணம் உனக்கு நேரிட போது. சொன்ன உடனே அவர் சுவர் புறமாய் திரும்பி அழுதார், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் நீதிமானாய் செம்மையான காரியங்களை நான் செய்தேன் அப்படிங்கிறத நினைத்தருளுங்கப்பா, எனக்கு ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுங்க. கேட்ட உடனே ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அதை எசேக்கியா ராஜாட்ட ஆண்டவர் பேசுகிறார், உன் ஆயுசு நாட்களோட நான் 15 வருஷத்தை கூட்டுகிறேன். இப்படி நீதிமான்கள் எதையெல்லாம் விரும்பினாங்களோ அதையெல்லாம் தேவன் கொடுத்தார். அதே போல் சாலமோனை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல ஆளும் பொழுது சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ஆளுக செய்யறக்கு எனக்கு ஞானம் தேவை. அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார், சந்தோஷப்பட்டார். ஏன் அப்படின்னா, சாலமோன் 7 வயதில் ராஜாவா ஆகிறாரு. அவங்க தகப்பனுடைய காலத்துல அநேகம் எதிரிகள் இஸ்ரவேல் தேசத்துக்கு இருந்தாங்க. அம்மோனியர், மோவாபியர், பெலிஸ்தர், இந்த மாதிரி அநேக சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக தாவீதோட காலத்தில் தொடர்ந்து போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒருவேளை சாலமோன் என்னுடைய எதிரிகள் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்கலாம், அல்லது திரளான ஆஸ்தி வேணும், திரளான சம்பத்து, திரளான செல்வம், பேர், புகழ் கேட்டிருக்கலாம். சாலமோன் அதை எல்லாமே எதுவும் கேட்கலை, பணத்தை கேட்கல, ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, புகழை கேட்கல, எதிரிகளுடைய ஜீவனை கேட்கல. அதுக்கு பதிலாக ஆண்டவரே உங்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே கேட்ட மாத்திரத்தில் இந்த விண்ணப்பம் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருந்துச்சு. உடனே தேவன் என்ன தெரியுமா செய்தார், அவர் கேட்ட ஞானத்தை இதுக்கு முன்னாடி எந்த ராஜாக்களுக்கும் இல்லை, அதுக்கு பின்னாடி எந்த ராஜாக்களுக்கும் இல்லை, அவ்வளவு ஞானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, ஆஸ்தி, அந்தஸ்து, பேர், புகழ்
அவரை போல ஒரு ஐஸ்வர்யவான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவருடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக கூட மதிக்கப்படலை, மணலும் கல்லும் போல தங்கம் மிகுந்து காணப்பட்டுச்சு. அவ்வளவு ஆஸ்தியை கொடுத்தார். அவருடைய நாட்களில் ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது எதிரிகள் இவருக்கு விரோதமாக வர தேவன் அனுமதிக்கவில்லை, சமாதானம் இருந்துச்சு. தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை தெரியப்படுத்துகிறோம். அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு முன்பாக நீதியாக இருக்குதா? இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கலாம், ஆண்டவரே இவங்க எனக்கு விரோதமாக வராங்க சந்திங்க, அவங்க பாருங்க, இவங்கள பாருங்க. தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. உங்களுடைய விருப்பம் தேவனுக்கு முன்பாக சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கணும். ஜெபிங்க, தேவன் என்னை ஆசீர்வதித்தால் உம்முடைய ஊழியங்களை நான் தாங்குறேன்ப்பா, தேவன் என்னை ஆசீர்வதித்தா சுவிசேஷகர்களுக்கு நான் உதவி செய்கிறேன், தேவன் என்னை ஆசீர்வதித்தா உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ செய்கிறேன். ஜெபிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட விண்ணப்பங்களின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவஜனமே, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாக இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, உங்கள் விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கு, தேவனுக்கு உகந்ததாக இருக்கா, செய்து பாருங்க. தேவன் அவ்வறி விதமாய் ஆசீர்வதிக்கிறவர். சலமோனை ஆசீர்வதித்தாரே, அவருடைய விண்ணப்பம் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருந்துச்சு, கேட்காத எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆண்டவருக்கு முன்பாக பிரியமானவைகளை கேளுங்க, நீதியானவைகளை கேளுங்க, செம்மையானவைகளை கேளுங்க. தேவன் நீங்கள் கேட்டதையும் கொடுப்பார், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கேட்காதவைகளையும் கொடுப்பார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது அப்படிங்கிற தலைப்பில் தேவன் எங்களோட பேசுனீங்கப்பா. இன்னைக்கு அநேகருக்கு விருப்பங்கள் இருக்கலாம், அந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுறதா? இல்லை, கர்த்தர் பாவிகளுக்கு செவி கொடுக்கறதில்ல, நீதிமான் விரும்புகிறதை கொடுக்கிறீர். ஏன்னா நீதிமானுடைய விருப்பம் தேவனுக்கு உகந்ததாக இருக்கு. இன்னைக்கு எங்களுடைய விண்ணப்பம் கூட உங்கள் பார்வையில் செம்மையானதாக இருக்கட்டும். மற்றவர்களை பழி வாங்குவதற்காக நாங்கள் ஜெபிக்கக்கூடாது, மற்றவர்களை தண்டிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் சத்துருக்களை நேசிங்க, உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஜெபம் இப்படி தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு அதிக பலன்களை கொடுக்குறவர் தகப்பனே. இப்படிப்பட்ட நல்ல விருப்பங்களை இனிமேல் நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, உங்கள் ஜெபமும் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையானதாக இருக்கட்டும். உங்கள் விருப்பங்கள், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார். ஆமென்.